ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முட்டை இல்லாம அவன் இல்லாம கேக் பண்ண போறத பார்க்க போறோம். அதுக்கு வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கோம், வாங்க பார்க்கலாம். மைதா ஒரு கப்பு, தயிர் அரை கப்பு, சர்க்கரை அரை கப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன், வெனிலா எசன்ஸு, எண்ணெய் 1/4 கப்பு, அரை கப்பு பால். இப்போ முட்டை இல்லாமல் பண்ண போகிறோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து தயிர் ஃபஸ்ட்டு விட்டுக்கலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை எடுத்து போட்டுக்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிடாதீங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. சர்க்கரை போட்டுட்டோம். இப்போ எண்ணெய் 1/4 கப்பு இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்மகிட்ட பீட்டர் இருந்தால் பீட் பண்ணிக்கலாம், இல்லை விஸ்க் இருந்தால் விஸ்கால் நம்ம வந்து அதை நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இல்லைனாக்க இந்த பாருங்கள், என்கிட்ட விஸ்க் இருக்குது, விஸ்க் வச்சு நானும் பீட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு ஜல்லடை வச்சு மைதா போட்டுட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அளந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து போட்டுடணும். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிச்சு எடுத்துட்டு அதையும் திருப்பி பீட் பண்ணிக்கணும். அந்த மிக்சர்லேயே நல்ல மாவாக இல்லாமல் எல்லா சைடும் நல்லா சுரண்டி எடுத்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ அதில் பால் விட்டுட்டேன் 1/2 கப்பு, அப்புறம் வெனிலா எசன்ஸும் போட்டுட்டு திருப்பி பீட் பண்ணணும். ஒரு 15 நிமிஷம் பீட் பண்ணுங்க நல்லா. இது பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அடுப்பில் வந்து ஒரு வாணலியில் 2 கப்பு உப்பு போட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சு மூடி அந்த ப்ரீஹீட் ஆகிறதுக்காக கேஸ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கோம். இது வேக வைக்கிறதும் சிம்மில் தான் வேக வைக்கணும். அதை வந்து பெரிய ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடக்கூடாது, அது தீஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், நான் பீட் பண்ணியாச்சு. ஒரு ட்ரே எடுத்து அதில் நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா வழித்து விட்டுடுறேன். வழித்து விட்டுட்டு அதை வந்து நல்லா டேப் பண்ணிக்கணும் அந்த தட்டை. அப்போ தான் வந்து அடியில் ஏர் பாக்கெட்ஸோ பபிள்ஸோ இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த பாருங்கள், தட்டி எடுத்துட்டேன். இப்போது ஹீட் ஆகிடுத்து. நான் இப்போ இந்த ட்ரே எடுத்து அவனில் வச்சுடுறேன். வச்சுட்டு அதை அந்த சிம்மிலேயே ஒரு 25-30 நிமிஷம் வரைக்கும் வைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பாதி வெந்துட்டு இருக்கும்போது இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுடணும். முதலே போட்டுட்டால் அது அடியில் போய் உட்காந்துடும். இப்போ இறக்கிட்டு அதில் ஒரு குச்சி விட்டு பாருங்கள், கிளியராக இருக்கும். இந்த கேக்கை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய ரெசிபிகளுடன் உங்கள் லக்ஷ்மி ஐயர்ஸ் கிச்சன்.